இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் நிஜமாவே வந்து நமக்கே வந்து ஒரு பக்கம் விஜய் காவேரி இவங்க ரெண்டு நினச்சா கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் சேருவாங்களாம் மாட்டாங்களாம் நமக்கே தோண வைக்கிற மாதிரி தான் இப்போ கதையை கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கங்காவுக்கும் குமரனுக்கும் ஒரே மாற்றி மாற்றி பிரச்சனையாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் வந்து முடிச்சுட்ருக்காங்க ஏன்னா வந்து இப்போ லோன் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு கடையில் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன் உடனே வந்து இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் அமையாத போல் விட்டுருவோம் அதை பற்றி யோசிக்கிறதே விட்டுருவோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கங்கா சொன்ன உடனே சரி நான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து எங்கே போயிடணும் போறேன்னு சொல்கிறேன் அப்படிங்க லோன்லாம் கேட்காதுங்கிறாங்க இந்த வேற ஒரு விஷயம் அப்படின்னு குமரன் நேராக கிழமை எங்கே போறாருன்னா அந்த ஆஃபீஸ்க்கே போய் அந்த ஓனர்கிட்டே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அங்கே அந்த பிஏ கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணி பார்க்குறாரு நான் எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்பாயின்மெண்ட்டையாச்சு கொடுங்க நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னா இப்போல்லாம் உடனே பார்க்க முடியாது அவர்கிட்ட பேசிட்டு கேட்டுட்டு சொல்கிறேன் அவங்க நம்பர் மட்டும் கொடுங்க இப்போ கிளம்புங்கன்ட்டாங்க செக்யூரிட்டி இங்கே நிற்கக்கூடாது வெளில போய் பண்ணிட்டாச்சு வெளில போய் நின்றுட்டு இருக்கும் போது அவர் வெளில வரதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் நான் பண்ணிட்டேன்னு உண்மையை சொல்லிட்டு அதை வச்சு அவர் மனசை மாத்தினார்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு போனால் அவர் கார் ஏறி வேகமா போயிடுறாரு அந்த செக்யூரிட்டி பின்னால்லாம் துறச்சிட்டு போகக்கூடாது கார் பின்னாடி ஓரமாக நின்று பண்ணிட்டாங்க பரிதாவமாக அங்கே நின்றுட்டுருக்காரு இதுக்கு நடுவில் ராகினிய அஜய் ஃபாலோ பண்ணி போறார் அஜய் ஃபாலோ பண்ணிட்டு போக அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னோம்ல என்னன்னா ஒரு ரகசியம் அப்படிங்கிறது ரெண்டு பேத்து கடையில் இருக்கும்போது தான் அந்த ரகசியம் மூணாவது ஆளுக்கு போகும்போதே அது வந்து கதையாயிடும் எப்படி இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த மாதிரி தான் நிவின் ஒரு கிற்கு தனத்தை பண்ணிகிட்டு இருக்காரு ஏற்கனவே விஜய் பண்ண முக்கால் தனம் பத்தாதுன்ட்டு பெண்ணாச்சு அப்படின்னா வந்து ராகியை ஃபாலோ பண்ணிட்டு அஜய் போய் அவங்க அப்பா கிட்ட வந்து நீங்கள் தான் எனக்கு அவங்களுக்கு அவ கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் நேரில் போயிட்டு இருக்கேன் அவளுக்கு என்னென்ன பிடிங்கிறத தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட பேச போறேன்னு எதை டம்மியாக பேசிகிட்டு இருக்க அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகினி எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களே டம்மியாக வந்து யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா நிவின் சாப்பிட்றத பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நிவின் கிட்ட போயிட்டு சாப்பிட வந்தேன் உன்னை பார்த்தேன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க என்ன நீ ஊரை விட்டு கிளம்புறான்னு அவர் கேட்குறாரு நானாச்சும் பரவாயில்ல என் காதலுக்காக இங்கே இருக்கேன் நீ ஏற்கனவே கல்யாணமான உருத்திக்காக இருக்கியே வெக்கமா இல்லைன்னு கேக்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் தான் வெக்கப்படணும் அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு என்னதான் நினைச்சிட்டு இருக்க என்னால உன்னை மறக்கவும் உன் நீ நீதான் என் வீக்னஸாக இருக்கன்னு அவன் புலம்பிட்டு இருக்காங்க நீ என்னன்னா வந்து தூரத்துலேருந்து அவ புருஷனோட அவள் வாழ்கிறத காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இங்கேருந்து தூரத்துலேருந்து ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் விதியே இதுதானா அப்படின்னு இவங்க கேட்க ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப நாள் தூரத்துலேருந்து இருந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன் கூட போய் பக்கத்தில் இருக்க போறேன் காவேரி பக்கத்தில் இருக்க போறேன் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா காவேரி கூட சேர்ந்து வாழ போகிறேங்கிறாரு ஷாக் ஆகிட்டாங்க இவங்க என்னடா சொல்கிற டே என்ன சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறான் கிளம்பி ஊர் கிளம்புற வழியே போகிற அப்படின்னு கிளம்பியார் போயிடுறாரு நினைவீன் இப்போ தேவை இல்லாமல் இங்கே ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்தார் எப்படி முத முதல்ல வந்து இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை விஜய் கொடுத்தாரோ பதினோரு மாசம் வெயிட் பண்ணுன்னா அதே மாதிரி இப்ப இங்க அஜய் போய் என்ன உங்க ரிலேட்டிவ் பார்க்க வந்தீங்களா சொல்லி சமாளிச்சுட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இல்லாங்க விஜய் காவேரி எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க ஜாலியா ட்ரிப் போறாங்க ஒன்னா தான் இருக்காங்க என்ஜாய் உங்களுக்குள்ள என்ன சண்டை கேட்டோன்னு பரவாயில்ல அப்பறையும் ராகினி வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க மனசுலையும் குழப்பம் வந்துருச்சு ஏதோ ஒரு தப்பு நடக்குது எதையோ ஒன்னை மறைக்கிறானுங்க அப்படின்ட்டு இப்ப விஜய் செஞ்ச வேலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரெட் ஆகி கடைசியில வந்து ராகினிக்கு உண்மை தெரிஞ்சு ராகினி மூலமா அஜய்க்கு தெரிஞ்சு அஜய் மூலமா அன்புக்கு தெரிஞ்சு வீடு வரைக்கும் தெரிஞ்சு கடைசில காவேரி வீட்டை விட்டு துறப்போறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்போ காவேரியும் விஜயும் கிளம்பி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸில் பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ஸு நல்லா ஆட்கள்லாம் இருக்காங்க உங்களுக்காக வந்து ஹீட்ரு போட்டு உங்களுக்கு சா பிடிச்ச சாப்பாடு மதியானம் வந்துடும்னு பேச இவங்க நேராக உள்ளார போய்ட்டு என்னங்க ஆச்சே ஏன் ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கீங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து ரொம்ப உதவ நெருடலாக இருக்குது உங்களுக்கு எழுத்த வீட்டை பார்த்துட்டே இருக்கீங்க என்னதான் நினைக்கிறீங்க உங்கள் மனசை மனசு விட்டு பேசினா சரியாயிடும் சில பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க சில பேர் நம்ம வாழ்க்கை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி தன்மையாக அழகாக பேசுகிறாங்க காவேரி இவருடனே எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா நான் நல்லா தான் இருக்கேன் நான் வந்து என் வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன் ஒரு ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்தா நான் நீ என்ன பண்ணேன் எனக்காக ஒன்று இந்த நினைச்சேன்னா க கதவை சாத்திட்டு கிளம்ப போற வழியே பாரு வெளில போ அப்படின்ட்டு இவங்க உங்களுக்கு நல்லதுக்காக சொன்னேன் பாருங்க சே அப்படின்னா உங்க கோபமாக போகிறாங்க இல்லை அடுத்து ப்ரோமோன் ஓமன் பார்த்தா குடிச்சிட்டு திருப்பி குடிச்சிட்டு வெண்ணிலா வெண்ணிலான்னு காவேவேரிய கூப்பிட நான் காவேரி வந்து நான் வெண்ணிலா இல்லைன்னு சொன்னாலும் வெண்ணிலா இங்க உட்காரு உட்காருங்கிறாரு அவ்வளோ தூரம் மறக்க முடியலன்னு அவரோட கதையெல்லாம் சொல்ல போறாருங்க அதை பத்தி உங்க கருத்து என்னங்கறத சொல்லுங்க இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்